பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஜனவரி 15ஆம் தேதி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் சுவரிலே தாமரை சின்னம் வரையக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறார். இந்த தாமரை சின்னத்தை வரைகின்ற இந்த இலக்கு என்பது ஒவ்வொரு பூத்திலேயும் குறைந்தது 5 இடங்களில் தாமரை சின்னங்கள் வரையப்பட வேண்டும் என்பது கட்சி கொடுத்திருக்கின்ற இலக்கு. இவை இல்லாமல் ஒவ்வொரு இடங்களிலேயும் டிஜிட்டல் வாயிலாக கூட தாமரை சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டும் என்று கட்சி முடிவு செய்திருக்கிறது. தேசிய தலைவர் துவங்கி வைத்த இந்த பிரச்சார இயக்கத்தை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் முன்னெடுத்திருக்கின்றோம். ஒரு பூத்திலே 5 தாமரை சின்னங்கள் வரைவது என்பது கட்சியினராலேயே வரையப்படும். இது தேசிய தலைவர் அவரே வந்து வரைந்து இதை தொடங்கி வைத்திருக்கிறார். கட்சியில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அவர்களாக முன்னின்று சுவரிலே வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது கட்சியினர் அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்பது கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. அதிகமான இடங்களில் பூத்துக்கு 5 என்பது அதிகமான இடங்களில் கூட போட்டி போட்டுக்கொண்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் கோவை தெற்கு தொகுதியிலே இந்த தாமரை சின்னம் வரைகின்ற இந்த பிரச்சாரத்தை தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையில் நான் துவங்கி வைத்திருக்கிறேன் என்று இதற்கு பின்பாக ஒவ்வொரு இடங்களிலேயும் கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த சின்னத்தை வரைகின்ற பணியில் ஈடுபடுவார்கள். ராமபிரான் தமிழகத்திலே அவர் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தையோடு தொடர்பு படுத்தக்கூடியது. அவருடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கநாதர், இன்று காலையிலே பிரதமர் ஸ்ரீரங்கநாதரை தரிசிக்கிறார். அதற்கு பின்பாக ராமேஸ்வரம் செல்கிறார். இலங்கையிலே போரில் வெற்றி பெற்றதற்கு பின்பாக சீதா பிராட்டியுடன் சேர்ந்து சிவனை வழிபட்ட இடம் ராமேஸ்வரம். ஒரு வெற்றிக்கு பின்பாக ராமேஸ்வரத்திலே ராமர் பூஜை செய்த இடத்திலே பிரதமர் அங்கு செல்வதும் வழிபாடு செய்வதும், இன்று அவர் சுமார் ஒரு 50 பேருடன் அமர்ந்து கம்பராமாயணத்தை அங்கு உட்கார்ந்து கேட்கிறார். அந்த கம்பராமாயணம் அங்கு வாசிக்கப்படுகிறது. இன்னும் பல்வேறு மொழிகளில் கூட ராமாயணம் வாசிக்கப்படுவது உட்கார்ந்து கேட்கிறார். ஆக இது பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக இருக்கின்ற பிணைப்பு. அயோத்தி ஸ்ரீராமருக்கும் தமிழகத்திற்கும் இருக்கின்ற பிணைப்பு என்பது மிக மிக நெருக்கமானது. அந்த வகையிலே ஸ்ரீராமர் தொடர்பு இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட அதில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் பிரதமர் சென்று அதற்கு பின்பாக அயோத்தியிலே ஸ்ரீராமருடைய பிராண பிரதிஷ்டா அந்த நிகழ்விலே ஈடுபடுவது என்பது மிகவும் பொருத்தமானது. அது தமிழகத்திற்கும் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 10 நாட்களாக விரதம் இருந்து நாட்டினுடைய பிரதமர் அவருடைய எந்த பணிகளிலேயும் தொய்வில்லாமல், நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா மகாராஷ்டிராவில் 2, அதுக்கப்புறம் பெங்களூரு, அதுக்கப்புறம் சென்னை என்று தொடர்ச்சியாக அவருடைய பிரதமர் பணிகளில் எந்த இடத்திலேயும் குறைவில்லாமல் செய்து கொண்டு, அதே சமயம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நிகழ்விற்கு ராமர் பிரான் தொடர்புடைய இடங்களுக்கும் வருவது என்பது தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பெருமையாக பார்க்கிறோம். மழை வெள்ள பாதிப்புகளுக்கு வராத பிரதமர் கடந்த 3 நாட்களாக வந்து அவருக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ச்சி இருக்கு. திமுகவுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. எந்த எதிர்கட்சி கூட சார் சொல்ல அதிமுக அதாவது ஒரு தேசிய அளவிலான நிகழ்வு, மாநில அரசு தான் அதை வந்து முன்னெடுத்து செய்யணும். அந்த வகையில ஒரு அரசு நிகழ்ச்சியில மாநிலத்தினுடைய முதல்வரும் பிரதமரும் கலந்து கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கிறது தான். இதுல கூட்டணி அப்படிங்கறதோட